ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசீஹா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோடைக்காலம் வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், ஹேர் ஸ்கின், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலுக்கு நிறையவே வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த வெயில் காலத்தை எப்படி நம்ம வந்து பயனுள்ளதாக மாற்றிக்கலாம் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பார்ட் டூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் வந்து பார்ட் டூ போட ட்ரை பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்புன்றது 250 கிராம். இதுக்கு வந்து 8 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் இதை நல்லாவே வந்து ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. ஜவ்வரிசியும் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்து ஊறி வரணும், அப்போ தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு டைம் ரொம்ப நேரம் எடுக்காது. இந்த அளவு ஜவ்வரிசிக்கு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்மளோட வர மிளகாயை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நல்லா கொதிச்சு நல்ல ஒரு திக்கான ஒரு லிக்விடாக நம்மளுக்கு வந்து மாறணும். ஸோ இது வந்து ஒரு 15-20 நிமிஷம் போல் ஆகும். ஏன்னா தண்ணி கொஞ்சம் நிறையவே நம்ம சேர்த்துருக்கோம், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் நல்லா நம்மளுக்கு வெந்து வரும். ஜவ்வரிசி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க, இல்லைனா அடியில் வந்து ஒட்ட ஆரஞ்சிரும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி, இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தோன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப கொதிக்கிற சூடு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து மிதமான சூடுக்கு வந்து நல்லா ஆறி வரணும். இந்த மாதிரி தட்டு இல்லைனா பெரிய பேக்கிங் ட்ரே ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் 6 தட்டு வந்து நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு தட்டுலேயும் நம்மளோட ஆடி ஈகோ பேக்கோட பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம ஜவ்வரிசி வடாம வந்து செய்கிறோம், இது வந்து நம்ம டைரெக்டாகவே அப்படியே பிளேட்டில் வச்சிட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளேட்டில் வந்து ஒட்டிடும். ஸோ அதனால ஆடி ஈகோ பேக்கோட பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ஸ்டிக், ஸோ நம்மளுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ப்ராடக்ட், ஸோ நம்ம பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி இது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நான் எல்லா பிளேட்ஸ்க்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு சைஸ் அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன். அந்த சைஸ்லேயே இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக எடுத்து எடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஊற்றி விட்டுடலாம். லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி நம்மளுக்கு லைட்டாக வரணும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து வெயில் அடிக்காது, ஒரு 2-3 மணி நேரம் தான் வெயில் அடிக்கும். அதுவும் அந்த ஜன்னல்லேருந்து வர இந்த லைட்டான வெயில் மட்டும்தான் அடிக்கும். இந்த லைட்டான வெயிலே வந்து உங்களுக்கு 2-3 நாளில் சூப்பராகவே இந்த ஜவ்வரிசி வடம் வந்து காஞ்சி வந்துருச்சு. உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பால்கனி வசதி இருக்குது, இல்லை மொட்டை மாடி இருக்குன்னா இன்னுமே நிறைய வெரைட்டி ஆஃப் அப்பளம், வடாம், வத்தல் இது எல்லாமே வந்து நீங்கள் போடலாம். சம்மர் டைமை இந்த மாதிரி நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கிட்டோம்னா 1 வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே வந்து கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ட் டூ வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து 3வது நாள், நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. நம்ம ஆடி ஈகோபேக்கோட பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து இந்த வடாமெலாம் காய வச்சனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. இந்த மாதிரி செய்கிற வத்தல் வடகம்லாம் அவுட் சைட் டெம்பரேச்சர்லேயே 1 வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வண்டு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரிஞ்சி இலை, அப்படி இல்லைனா வந்து வேப்ப இலை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சிம்பிளாக ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கோடைக்கால டிப் நம்பர் 2க்கு போகலாம். மழைக்காலத்தில் ஃபுல்லாகவே நம்மளோட பில்லோஸ் கர்டன்ஸ் இது எல்லாத்துலேயும் நிறையாவே வந்து ஃபங்கல் அட்டாக், அந்த பூசணம் பிடிச்சி போய் இருக்கும். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ட்ரை பண்ணி டிப்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்திருப்போம். இதை வந்து துவைக்க போகிறதுக்கு ஒரு சரியான டைம் வந்து இந்த சம்மர் சீசன் தான். வாஷிங் மிஷின் இருக்கிறவங்க 1 அல்லது 2 பில்லோஸ் இந்த மாதிரி டெய்லி இல்லைனா வாரத்தில் 2 முறை வந்து துவைச்சி எடுத்துக்கலாம். வாஷிங் மிஷின் இல்லாதவங்க பக்கெட்டில் தண்ணி சேர்த்துட்டு, சுடு தண்ணி சேர்த்துட்டு இந்த பில்லோஸையும் கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஏதாவது சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க யாராவது இருந்தால் நல்லா மிதிக்க சொல்லலாம். அதுலேயும் வந்து நல்லா அழுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம். ரீசெண்டாக ஆஸ் ஜான்சியோட ஃபேப்ரிக் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இவங்கள்ட்ட வந்து இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் 7-8 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். 2-3 ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஃபேப்ரிக் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற லிக்விட், மற்ற மார்க்கெட்டில் உள்ள லிக்விட்லாம் நம்ம 1 மூடி 2 மூடி போடுற இடத்துல இது 1/2 மூடி போட்டாலே வந்து போதும். ஏன்னா நல்ல ஒரு திக்னஸ் இருக்குது, நல்ல ஒரு வாசனையும் இருக்குது. இதில் ஏற்கனவே நல்ல ஒரு வாசனை இருக்கிறதுனால நம்ம தனியாக வந்து ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷனர், கம்ஃபர்ட் அந்த மாதிரி எதுவும் வந்து போட தேவையில்லை.
பேரில் வந்து பயோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேருக்கேற்ற மாதிரி இது பயோடிக்ரேடபிள் என்சைம்ஸில் செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இது டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பெரிய சைஸ், சின்ன சைஸ், மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கிடைக்குது. நிறைய பேர் டாய்லெட் டைல்ஸ் அதுக்கப்புறம் டேப்ஸில் இருக்கிற உப்புக்கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு உண்டான பர்ஃபெக்டான ப்ராடக்ட் வந்து இவங்க வச்சுருக்காங்க. நிறைய ரிவ்யூஸும் வந்து யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்களோட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் சைன் அப் பண்ண வேண்டிய அவசியம் வந்து எதுவுமே இல்லை. டைரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லைனா ஒரு ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஜிபே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சிஓடி வசதிகளும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு ஆர்டர் செய்துக்கலாம். ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தலையணை இன்னுமே பளபளப்பாக சூப்பர் ஷைனிங்காக வந்து க்ளீனாக வந்துருச்சு. இதை ஒரு 2-4 மணி நேரம் நல்ல ஒரு வெயிலில் காய வச்சோன்னா இன்னுமே வந்து பளபளப்பாக பளிச்சுன்னாயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனை உங்களோட பில்லோஸ், பெட்ஷீட்ஸ், முக்கியமாக கர்டன்ஸ் இது எல்லாமே துவைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸை வந்து டைரெக்டாக மிக்சி ஜார்லேயே வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கையளவு புதினா வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆர்கானிக் சுகர் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு, கண்ணாடி பாட்டில் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எதுலையாவது வந்து நீங்கள் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஸ் ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் போட்டுட்டு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இதுலேருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிரப் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நீங்கள் வந்து குடிக்கலாம். இதில் விட்டமின் சி அதிகப்படியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம புதினாவும் போட்டிருக்கோம். ஸோ நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் லிக்விட் அதுக்கப்புறம் தண்ணியும் கலந்து குடிக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல ஈஸியான ஒரு ட்ரிங்க் கிடச்சிரும். அடுத்து எலுமிச்சை பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எத்தனை எலுமிச்சை பழம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எத்தனை வேணாலும் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க பிளேட்டில். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வெயிலில் ஒரு 4-6 நாள் வரைக்கும் இது காயறதுக்கு டைம் எடுக்கும். நம்மளோட ஜவ்வரிசி வடாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் லிக்விடாக இருந்தாலும் 2-3 டேஸ்லேயே வந்து காஞ்சிரும். ஆனால் இது காயறதுக்கு கூட ஒரு 3-4 டேஸ் வந்து டைமிங் எடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் தான் வந்து வெயில் அடிக்கும், கொஞ்சம் லைட்டாக தான் அடிக்கும். அதுலேயே வந்து எனக்கு 6 டேஸ் ஆச்சு. நல்ல வெயில் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நாளில் காஞ்சிரும். இப்போ இந்த ட்ரைட் லெமனை எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி இந்த ரெசிபீஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ட்ரைட் லெமன் வந்து தேவை. ஸோ அரபிக் டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரைட் லெமன் தேவை. ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர். இங்கே ஒரு கொட்டாக்குச்சியில் ஃபுல்லாக ட்ரைட் லெமன் போட்டிருக்கேன். இது கூடவே லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வெறும் ட்ரைட் லெமன் மட்டும் வச்சிங்கன்னா பாத்ரூமில் இருக்கிற பேட் ஸ்மெல்லை வந்து எடுத்துரும். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது பேட் ஸ்மெல்லை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனையும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து இந்த மாதிரி துணி கபர்ட், புக்ஸ் ட்ரா, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து இது கூடவே கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் வந்து நம்ம சேர்த்து வைக்கலாம். ஸோ பேட் ஸ்மெல் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் வரலாம், லெமன் ஜூஸை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தோலை மட்டும் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த லெமன் பல்ப் இருக்கு இல்லையா, அந்த உள்ளே வந்து பல்ப் அதோட சேர்த்து நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஸ்மெல் இருக்கும். பேட் ஓடரை அதிகமாக நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிடும். அடுத்து ரொம்ப இயற்கையான ஒரு ட்ரிங்க் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். முக்கியமாக வெயிலில் போயிட்டு வரவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் லோ சுகர் ஆன மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் குமட்டல், தலைவலி, வாந்தி இந்த மாதிரி ஏற்படும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இது கூடவே 2-3 ஏலக்காய் வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் இந்த வெல்லம் கரைகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து பாகுபதம்லாம் எதுவும் வர தேவையில்ல, லைட்டாக கரைஞ்சால் மட்டுமே போதும். இப்போ இந்த வெல்லம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் வேணுமோ இதுலேருந்து 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடித்தா இந்த குமட்டல், தலைவலி, வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெயில் காலத்தில் நிறைய பேர் குல்கான் டி இந்த மாதிரி விஷயங்களை வந்து கன்சியூம் பண்ணுவீங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் தான். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நேச்சுரலான விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம்.
அடுத்து இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம கிட்ட தோல் மட்டும்தான் இருக்கும். இந்த தோலை வச்சு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ண போறோம். இதை வந்து குட்டி குட்டியா நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. இங்க வந்து லெமன் ஊறுகாய் தான் வந்து நம்ம செய்ய போறோம். முக்கியமா வெயில் காலத்துல இதை போட்டு வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாவே நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஊறுகாய் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வடுமாங்காய்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தோல் மட்டுமே சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஊறுகாய் வந்து கொஞ்சம் சாரோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 எலுமிச்சை பழத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி அந்த சாரோடையே வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு அந்த தோல் உங்களுக்கு மீதி இருந்துச்சுன்னா இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 1-2 சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். இதை நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா நீங்கள் தாளிச்சு மசாலாலாம் போட்டு தாளிச்சும் வந்து சாப்பிட்லாம். இது வந்து நான் ஏற்கனவே வந்து ஊற வச்ச ஊறுகாய். நான் இதை அப்படியே வந்து உப்போடவே வந்து வச்சுருக்கேன், தாளிக்கலை. ஏன்னா இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும். இது கூடவே கொஞ்சோன்னு கட் பண்ண வெங்காயம் நல்லா பிசைஞ்சு நம்ம சுட்ட மிளகாய் போட்டு சாப்பிட்டா இன்னுமே வந்து நல்லா இருக்கும். அடுத்து வெயில் காலத்தில் நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட மசாலா பொருள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுக்கிறது தான். அதாவது மழை காலத்தில் இதுலேருந்து வண்டு பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்க நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ வெயில் காலத்தில் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து காஃபி பிடிச்ச எல்லாருக்குமே இந்த டிப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காஃபி ஜாரில் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். இது நம்மளோட பழைய டிப்ஸ்லேயே வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சா காஃபி வந்து நம்மளுக்கு கட்டிப்படாமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் தேவையான அளவு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு சர்க்கரையும் சுடுதண்ணியும் சேர்த்து நல்லா இந்த காஃபியும் சர்க்கரையும் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிய பிறகு இந்த மாதிரி ஐஸ் கியூப் ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 4-5 hours வரைக்கும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் மாற்றி வச்சிடலாம். எப்போல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோல்ட் காஃபி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் டக்குன்னு செஞ்சுக்கலாம். தேவையான அளவு ஒரு 2 scoops அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ், நம்ம காஃபி ஐஸ் கியூப்ஸ் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 4-6 ஐஸ் கியூப்ஸ் வரைக்குமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு பாலும் கொஞ்சம் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸும் வந்து சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். இதை ஒரு ஹை ஸ்பீடில் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா அரைச்சிடு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோல்ட் காஃபி வந்து வீட்லேயே வந்து 1 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக வெளியே போய் 100-200 செலவு பண்ணாமல் வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கோடைக்கால டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2 வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஆட் பண்ணுறேன். அண்டில் தென் இந்த வெயிலில் உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்களோட சர்மம் ஹேர் எல்லாமே வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அண்டில் தென் டேக் கேர், சி யூ, பை பை.